ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் லாக்டவுனில் வீட்டிலேருந்து போர் அடிக்குதா ஒரே ஆன்லைன் கிளாஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எப்போவுமே கிச்சனில் பிஸியாக இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இன்னைக்கு இந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு ஜாலியாக ஒரு ஊர் சுத்த போகலாம் வாங்க என்னடா இவ லாக்டவுனில் ஊர் சுற்ற கூப்புறாலே தானே பார்க்குறீங்க உங்களில் எத்தனை பேர் கோவா போகலான்னு பிளான் பண்ணி சொதப்பியிருப்பீங்க அவ்வளோ தூரம் எங்கே பக்கத்தில் பாண்டிச்சேரி போகலான்னு பிளான் பண்ணி சொதப்புனவங்களும் இருப்பீங்க ஆனால் ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு தூரமாக போகணுன்னு அவசியமே இல்லை நம்மளை சுற்றி நிறைய பிளேசஸ் இருக்கு அப்படி என்னதாங்க இருக்குன்னு கேக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு நான் சென்னையில தாங்க பேச போறேன் நீங்களும் என்னோட ஊர் சுத்த ரெடியா அப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் பிளேஸ் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆமாங்க மெரினா பீச்சை தவிர வேற எதுக்குங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுக்க முடியும் சென்னையில இந்த பீச்ச பத்தி சொல்லணும்னா எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிறதுனே தெரியல மெரினா பீச்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரதே எது கடல் காத்து அங்க விற்கிற சுண்டல் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சின்ன அரட்டை அப்படியே பீச்சில் ஒரு குளியல் மெரினாவை பொறுத்த வரைக்கும் அதிகாலை பொழுதும் அந்தி மாலையும் தாங்க அழகே இதையெல்லாம் தாண்டி இந்த மெரினா பீச்ச்க்குனே ஒரு பெரிய வரலாறு இருக்கு ஆங்கிலேயர் காலத்தில் சென்னையின் கவர்னராக இருந்த சர் மவுண்ட் ஸ்டூவர்ட் அப்படின்றவர் ஜேபிஆர் பாலம் வழியாக ஒரு நாள் பயணம் செய்ததாகவும் அப்படி பயணம் செஞ்சிட்ருக்கும் பொழுது அந்த பீச் ஓரமாக இருந்த மரங்களும் அந்த சோலை அழகும் இவரை ஈர்த்ததாகவும் சொல்லப்படுது உடனே அவர் இந்த கடற்கரை பகுதியை சீரமைக்கிறதுக்கு முடிவு செஞ்சு இருந்து சாந்தோம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாலைகளை அமைத்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளவுக்கும் நடைபாதையும் அமைச்சார் அதுக்கப்புறமா நைன்டீன் சென்சுரிக்கு அப்புறமா இந்த பீச்சுக்கு பக்கத்தில் நிறைய பில்டிங்ஸ் அப்புறம் சிலைகள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய பெரிய தலைவர்களோட சிலைகள் மேலும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவிடமும் மக்கள் திலகமான டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவிடமும் இங்கே தங்க இருக்கு தற்போது கருணாநிதி மற்றும் ஜெயலலிதாவோட நினைவிடங்களும் இந்த வரிசையில் சேர்ந்திருக்கு இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடிய இந்த பீச்சுக்கு எத்தனை பேர் வந்துட்டு போகிறாங்கன்னு தெரியுமா வீக் டேஸில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேரும் வீக்கெண்டில் அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்துக்கும் அதிகமாகவே மக்கள் வந்துட்டுருக்காங்க காணும் பொங்கல் டைம்லலாம் நீங்கள் பீச்சில் இருக்க மண்ணே தெரியாதுங்க அந்த அளவுக்கு கூட்டம் அலமோதும் பட் இவ்வளோ பேரை இந்த பீச்சை சந்தோஷப்படுத்தி இருந்தாலும் இந்த பீச்சுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வு ரெண்டாயிரத்து பதினேழில் நடந்தது இந்தியாவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்க்கு அப்புறமா ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அது வேற எதுவும் இல்லைங்க நம்ம இளைஞர்கள் நடத்திய ஜல்லிக்கட்டு அப்படின்ற பாரம்பரியமான விளையாட்டு காப்பாற்றப்படுறதுக்கு பண்ண வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டம் தாங்க அது நீங்கள் என்ன தான் பீச்சில் உட்காந்து அதோட அழகை ரசித்தாலும் அப்படியே பக்கத்தில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு லைட் ஹவுஸ் வரும் அங்கே மேலே போய் இந்த பீச்சை மட்டும் இல்லைங்க சென்னையோட ஒட்டுமொத்த அழகையும் நீங்கள் ரசிக்கலாம் இவ்வளோ நேரம் என்னோடய ட்ராவல் பண்ணி மெரினாவோட சிறப்பம்சத்தை பற்றி பார்த்தோம் நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் சென்னையின் அடுத்த சிறப்பம்சமான சென்னை அண்ணாநகர் டவர் பார்க் பற்றி அடுத்த டூரில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்